புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற நிறைய நோய்களை பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த நோய்களுக்காக இயற்கை ஆயுர்வேத முறையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சைகளை பற்றியும் குறிப்பாக வீட்டிலேயே செய்யக்கூடிய உணவாக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பற்றியும் மூலிகை தேநீர்களை பற்றியும் விவரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு மூலிகை தேநீரை பற்றி சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கேன் இன்றைக்கி நுரையீரல் மண்டல நோய்களில் ரொம்ப முக்கியமான ஒரு நோய் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ஷயஜ காசம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தினசரி வேலைகளை நாம் அதிகமாக நம்முடைய உடல் பலத்தையும் மீறி நாம் செய்து போது நம்முடைய உடல் பலம் படிப்படியாக குறைந்து நுரையீரல் நோயாக மாறுகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கணும் இன்றைக்கி இந்த டெய்லரிங் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா காச நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் அதிகமாக எடை தூக்குபவர்கள் கட்டிட வேலை செய்பவர்கள் நிறைய தூரம் நடப்பவர்கள் ஏன் இன்றைக்கு ஐடி துறையில் கூட இரவு தூங்க முடியாமல் நீண்ட நேரம் அமர்ந்து உடலை வருத்தி கொண்டு வேலை பார்ப்பவர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உடல் பலவீனமடைந்து கொண்டே போவதை நாம் பார்க்கிறோம் என்ன முயற்சி செய்தாலுமே எவ்வளவு முயற்சி செய்தாலுமே நுரையல் பலவீனம் அடைந்து கொண்டே போய் கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தேநீர் மிகப்பெரிய மருந்தாக இருப்பதை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும் ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட சளி இல்லாமல் வெறும் வறட்டு நிறமாக இருக்கக்கூடிய ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட உடல் எடை வேகமாக குறையக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட வயிறு உபாதைகளோடு கூடி இருக்கக்கூடிய ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட அது மட்டுமல்ல இன்றைக்கு ஈலைன்னு சொல்லக்கூடிய பலவீனமாகி மார்புக்கூடு மட்டுமே சிரித்து கொண்டு போகின்ற ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட இந்த வகைப்பாட்டியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலனளிக்கக்கூடிய அந்த சிரமங்களுடைய வாய்ப்புகளை குறைத்து பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய அழகான ஒரு கை மருந்து இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் டிப்பிக்கலாக சொல்லணுன்னா காச நோயினால் அவதிப்படுபவர்கள் கோவிட் நோயிலிருந்து மீண்டு வந்த பிறகு கூட நுரையீரல் பாதிப்புகளால் அவதிப்படுபவர்கள் நீண்ட உழைப்பு அல்லது ஒரு விபத்து அல்லது ஒரு அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏற்படுகின்ற பாதிப்புகளால் அவதிப்படுபவர்கள் நுரையீரல் மண்டல பாதிப்புகளால் அவதிப்படுபவர்கள் குழந்தை பிறப்புக்கு பிறகு நிறைய பெண்களுக்கு ஏற்படுகின்ற நுரையீரல் பலவீனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் ஒரு நாளைக்கு எட்டு முறை பத்து முறை கண்ட்ரோல் இல்லாமல் மலம் கழிந்து கொண்டே இருக்கிறது இந்த அந்த மாதிரி தொந்தரவு ஏற்பட்டு அதனால் ஏற்படுகின்ற நுரையீரல் பாதிப்பால் அவதிப்படுபவர்கள் இவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய அளவில் பலன் அளிக்கக்கூடிய சிறப்பான முறையில் உடல் ஆரோக்கியத்தை மாற்றக்கூடிய அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குறுந்தொட்டி ஜீரக கஷாயம்னு சொல்லலாம் இதென்ன குறுந்தொட்டி ஜீரக கஷாயம் மற்றும் நான்கு பொருட்கள் தேவை குறுந்தொட்டி வேர் நாட்டு மருந்து கடைகளில் மிகச் சுலபமாக கிடைக்கும் ஜீரகம் நம்முடைய சமையலறையிலேயே இருக்கக்கூடியது வில்வ இலை நமக்கு மிக சுலபமாக கிடைக்கக்கூடியது மற்றும் ஆடா தோடை வேர் அல்லது ஆடாதொடை இலை மொத்தம் நான்கே பொருட்கள் தான் தேவை குறுந்தொட்டி ஜீரகம் வில்வம் மற்றும் ஆடா தோடை நான்கு பொருட்கள் இது சுலபமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தானே குறுந்தொட்டியும் நமக்கு கிடைக்கும் ஜீரகமும் கிடைக்கும் வில்வமும் கிடைக்கும் அடா கிடைக்கும் இந்த நான்கு பொருட்கள் ஒவ்வொரு பொருட்களையும் இரண்டு இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி அதை காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேலை உணவுக்கு முன்பு நம்ம எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் நுரையீரலுடைய பலம் நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் எல்லாவற்றுக்கும் மேலாக மார்பு கூடு ஏதோ இழுத்து அரைத்து வைத்தது போல் இருக்கக்கூடிய அந்த இருக்கம் மாறிக்கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் நிறைய வகையான மருந்துகள் நிறைய வகையான ஊசி மருந்துகள் நுரையீரலுக்குள் செலுத்தக்கூடிய ஊக்க மருந்துகள் அப்படின்னு சொல்லி நிறைய வகை பிரச்சனைகளால் அவதிப்பட்டு கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம் எவ்வளவு முயற்சி செய்தாலுமே இந்த பிரச்சனைகள் தீரவில்லை அப்படின்ற ஒரு பக்கம் ஒருத்தர் சொன்னாலும் கூட உடலை பலப்படுத்தக்கூட உடலை தேர்ச்சியாக வைக்கக்கூடிய ரெஜுவனேஷன் சொல்லக்கூடிய காயகல்ப மருந்தாக இந்த ஒரு மூலிகை தேநீரை நம்ம பயன்படுத்தும் போது ஆக்சுவலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் தீர்வது மட்டுமல்ல உடல் பலமாவதை பார்க்க முடியும் காசநோய் ஏற்படும்போது பார்த்திங்கன்னா நோயாளியுடைய எடை வேகமாக குறைந்து விடுவதை பார்க்க முடியும் எடை குறைந்து விட்டதே வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட ரொம்ப அழகாக இந்த குறுந்தொட்டி ஜீரகம் வில்வம் ஆடாதோடை குடிநீரை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அழகாக காசநோயுடைய தாக்கங்கள் குறைவது மட்டுமல்ல எடையும் உருவ அமைப்பும் உடலில் ஏற்படுகின்ற சோர்வுகளும் பலவீனங்களும் குறைந்து உடல் ஓரளவுக்கு ஆரோக்கியம் விடுவதை பார்க்க முடியும் எனவே அன்பு நேயர்களே நுரையீரல் சம்பந்தப்பட்ட மூலிகை தேநீர்கள் நிறைய தேநீர் நம்ம பார்க்குறோம் சுக்கு மிளகு திப்பலை நிலவேம்பு சிறியானங்கை ஒன்று பார்த்தோம் அதே போல் சீந்தில் கொடி சுக்கு கண்டங்கத்தறி திப்பலை ஒன்று பார்த்தோம் அது கூடவே முதல்ல நம்ம பார்த்தோம் கண்டங்கத்திரி தூதுவேலை அதிமதுரம் தாலிசபத்திரம் மீன்பூரல் ஒன்று பார்த்தோம் இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுப்பது தொற்றுக்களால் ஏற்படுகின்ற அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏற்படுகின்ற நீண்ட காலம் இருந்து உடலை சிரமப்படுத்துகின்ற நுரையீரல் நோய்களை மாற்றக்கூடிய மிக அழகான மிகச் சுலபமான ஒரு கை மருந்து நான்கே பொருட்கள் தான் தேவை குறுந்தொட்டி ஜீரகம் வில்வம் மற்றும் ஆடாத்தொடை மூலிகை தேநீராக செய்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் நாளை மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்